ஹலோ சார், என் பேர் ஃபரூக். நான் இங்கே மதுரையிலேருந்து வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அது எப்படின்னா, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். நாங்கள் எப்பயுமே ஒரு ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக ஈவினிங் டைத்தில் அவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் ரொம்ப ஒரு எப்படின்னா கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். என்னடா இவ்வளோ பிஸியாக இருக்கார், எப்படி என்னன்னு சொல்லி கேட்டபோது இந்த மாதிரி என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், சரி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறோம், அவர்கிட்ட ஏதாவது லிங்க் கிடைக்குமோன்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர்கிட்ட கேட்கும் போது இல்லை அதெல்லாம் முடியாது, எப்படி முடியாதுன்னு சொல்லி டைரெக்டாக சொல்ல, இன்டைரக்டாக இதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், இதை வந்து நீ தான் கற்றுக்கணும், இதெல்லாம் நான் என்னோட உழைப்பு 4 வருஷம் 5 வருஷம் என்னோட உழைப்பு நான் இப்படி நான் சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஆகுது. அந்த மாதிரி அவர்கிட்டருந்து ஒரு நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷன் வர மாதிரி இருந்ததுனால தான் இந்த எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கூகுளில் சர்ச் பண்ணேன். அப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது தான் அவங்களோட வீடியோ என்ன கொடுத்துச்சு. அப்போ தான் நான் அவங்களோட ஹெல்ப் சென்டர் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்னு சொல்லிட்டு வீடியோவில் அவங்களோட வீடியோஸ் பார்த்தேன். உங்களுக்கு வீடியோஸ் பார்த்தோன்னே ஒரு பக்கம் சரி இவர் சொல்கிறது நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை வந்து டைரெக்டாக மீட் பண்ணேன். ஆனால் ஒரு என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் சொன்னால் சரிதான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல அவங்களோட மேட்சஸ். சரி அதுக்கப்புறம் ஒரு டைம் கிடச்சி ஒரு டியூரேஷன் கிடச்சனால சரி ஓகே நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றனால இந்த மேட்சஸில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் கூட நினைக்கும் போது ஃபஸ்ட்டு சரி அந்த ஒரு மோட்டிவேட்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா நல்ல ஒரு ஏர்ன் பண்ணுற ஒரு ஃபீல்டு, நல்ல சீக்கிரமாகவே அதாவது குறைவான ஒரு காலகட்டத்திலே வந்து நம்ம பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருந்தோம், நல்லா சம்பாதிச்சலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸில் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தாட்டில் 2-3 ப்ராடக்ட்ஸ்லாம் என் கையில் இருந்து அது எப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளோட ஹெல்ப் சென்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அந்த மாதிரி தாட்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி மெயின் திங் என்ன அப்படின்னா நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சம்பாதிக்க நிறைய விதங்கள் இருக்குது. ஆனால் இந்த இந்த கம்பெனி இந்த ஒரு எக்ஸ்போர்ட்னா என்ன இம்போர்ட்னா என்ன, ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட்னா என்ன இம்போர்ட்னா என்னன்றது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் எனக்கு இங்கே தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இது வரைக்குமே ரெண்டுமே ஒரே இதாக தான் நினச்சிட்டு இருந்தேன், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு சொல்லிடுது. ஆனால் எக்ஸ்போர்ட்னா என்ன இம்போர்ட்னா என்னன்னு சொல்லி ஒரு வேரியேஷன் எனக்கு இங்கே தான் தெரியுது. அதே மாதிரி அந்த இடத்துல அந்த வேரியேஷனில் என்னோடய பார்ட் என்னவாக இருக்கும், அதாவது என்னோடய பார்ட் என்னோடய கான்ட்ரிபியூஷன் இந்த நாட்டுக்காகவும் இருக்கணும், என்னோடய ஃபேமிலிக்காகவும் இருக்கணும், எல்லாத்துக்கும் என்னோடய கான்ட்ரிபியூஷன் இருக்கணுன்றப்ப கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் தான் சூஸ் பண்ணணும். ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக நம்ம எக்ஸ்போர்ட் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தது. அது இந்த ஹெச்எல் இருக்கும். ஸோ அடுத்த திங் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கிளாஸஸ், எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த 1-day ப்ரோக்ராம் 2-day ப்ரோக்ராம்ஸ் நான் இதுவரையும் அட்டன் பண்ணலை, அந்த மாதிரி வாய்ப்பு இல்லையா கட்ட நான் அதை தேடிலாம் நான் இனிமேல் போகிறேன். நான் முத முதல் ஒரு விஷயத்த தேடினேன், அந்த விஷயம் தேடும் போது உங்களோட காண்டாக்ட் எனக்கு கிடச்சி உடனே வந்துட்டேன். ஸோ பட் ஆனால் இந்த கிளாஸஸ் வந்த பிறகு நிறைய பேச்சர்ஸில் நிறைய ஃபீட்பேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசும்போது இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம வெளியில் இவ்வளோ தூரத்துக்கு மக்கள் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் நீங்கள் 2 நாள் கிளாஸ் கொடுத்ததில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராச்சும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் தடுக்க முடியும், கண்டிப்பாக தடுப்பேன். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் வந்து என்னை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ், மற்றவங்க மாதிரி 1-day ப்ரோக்ராம் 2-day ப்ரோக்ராம்ஸ்லாம் போயிட்டு இவ்வளோ தான் இதுதான் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லாமல் எக்ஸ்போர்ட்னா என்ன, அதுக்கு என்னென்ன நம்ம தேவை, அதை அந்த தேவையில் இருந்தால் எப்படிலாம் நம்ம சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் இங்கே நல்லா கற்றுக்கிட்டேன். அதுக்காண்டி கண்டிப்பாக எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது சார், நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன், நல்ல ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருப்பேன், நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பேன், கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் நான் அச்சீவ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ சார், இது ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக நான் ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்லுவேன்.